நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கு அப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சீ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். தேனி மாவட்டம் வீரபாண்டி அருகே உள்ள கோட்டூர் அரச மரத்தருவை சேர்ந்தவர் தான் ராஜேஷ் கண்ணன், வயது 44. இவர் உசிலம்பட்டி அரசு போக்குவரத்து கழக பணிமனையில் கண்டக்டராக பணியாற்றி வந்துள்ளார். இவருக்கு மணிமேகலை வயது 40 என்ற மனைவியும், விஜய்மூர்த்தி வயது 14, காமேஸ்வரன் வயது 9 ஆகிய இரண்டு மகன்களும் உள்ளனர். மணிமேகலைக்கு அதே பகுதியை சேர்ந்த மலைச்சாமி வயது 43 என்பவருக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டும் உள்ளது. நாளடைவில் இது கள்ளக்காதலாக மாறியது. இதைத் தொடர்ந்து அவர்கள் இரண்டு பேருமே அடிக்கடி தனிமையில் சந்தித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில்தான் மனைவியின் கள்ளக்காதல் குறித்து அறிந்த ராஜேஷ் கண்ணன் மணிமேகலையையும் மலைச்சாமியையும் கண்டித்தார். ஆனால் அவர்கள் தங்களுடைய கள்ளக்காதலை கைவிடவில்லை. இதனால் ராஜேஷ் கண்ணனுக்கும் அவரது மனைவிக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டும் வந்தது. இதையடுத்து கள்ளக்காதலுக்கு இடையராக இருப்பதாக ராஜேஷ் கண்ணனை கொலை செய்ய மலைச்சாமி திட்டமிட்டார். இதற்கு மணிமேகலையும் உடந்தையாக இருந்ததாக கூறப்படுகிறது. அதன்படி நேற்று முன்தினம் இரவு ராஜேஷ் கண்ணன் தனது வீட்டில் அருகில் உள்ள மாட்டுக்கோட்டையில் தூங்கிக் கொண்டிருந்தார். அப்போது மணிமேகலை கொடுத்த தகவலின் பேரில் அங்கு வந்த மலைச்சாமி அம்மிக்கல்லை தூக்கி ராஜேஷ் கண்ணன் தலையில் போட்டார். இதில் பலத்த காயமடைந்த அவர் அபாய குரல் எழுப்பினார். உடனடியாக மலைச்சாமி அங்கிருந்து தப்பி ஓடியும் விட்டார். மணிமேகலையும் எதுவும் தெரியாதது போன்று வீட்டுக்கு சென்று விட்டார். இதற்கிடையே ராஜேஷ் கண்ணனின் அடல் சத்தம் கேட்டு அவரது தம்பியான கதிரவன் மற்றும் உறவினர்கள் சம்பவ இடத்திற்கு வந்தனர். அப்போது இரத்த வெள்ளத்தில் ராஜேஷ் கண்ணன் கிடப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அவர்கள் உடனடியாக அவரை மீட்டு சிகிச்சைக்காக தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் சேர்த்தனர். ஆனால் அங்கு சிகிச்சை பலனின்றி அவர் இறந்தார். இதுகுறித்து கதிரவன் கொடுத்த புகாரின் பேரில் வீரபாண்டி போலீஸ் சப் இன்ஸ்பெக்டரான சுந்தரலிங்கம் மற்றும் போலீசார் வழக்குப்பதிவு செய்து விசாரணை நடத்தினார்கள். பின்பு அந்த பகுதியில் பதுங்கியிருந்த மலைச்சாமியை போலீசார் கைதும் செய்தனர். மேலும் கொலைக்கு உடந்தையாக இருந்த மணிமேகலையும் கைதும் செய்யப்பட்டார். கைதான இரண்டு பேருமே போலீசாரிடம் அளித்த வாக்குமூலத்தில் கள்ளக்காதலுக்கு இடையராக இருந்ததால் ராஜேஷ் கண்ணனை தீட்டு கட்டியதாகவும் தெரிவித்தனர். இந்த சம்பவம் வீரபாண்டி பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது.